வெங்கடேச மின்சாரத்தில் இப்போ அலுமினி கம்பி, கனமான அலுமினி கம்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெல்டிங் செட்டுக்கு வரக்கூடிய கனமான அலுமினி கம்பி கிட்டத்தட்ட 2 mm திக்னஸ் இருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மல்டிமீட்டர் 1.5 வோல்ட் பேட்டரி, 100K பொட்டன்ஷியல் மீட்டர், 1 ஆம்பியர் டயோடு, இது வந்து இஎம்எஃப் கட்டுப்படுத்துருக்கு. இப்போ பாருங்கள், நான் 1500 mV வைக்கிறேன், 1500 mV வைக்கிறேன், ஆனால் எடுத்துக்கிறது 400 mV எடுக்குது. இப்போ நான் செயற்கையை நான் குறைக்கிறேன் பாருங்கள், செயற்கையை குறைக்கிறேன், நான் குறைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 65 mV வேலை செய்யுது. இப்போது இது நீர்த்த கந்தகமிலம், 6 பங்கு மழைநீர், 1 பங்கு கந்தகமிலம். இது எப்படி வேலை செய்யுது? இது அப்போ மின்னாற்பகுத்தலும் நீராவி அதில் ரெண்டுமே பாருங்கள். இங்கே என்ன என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே 120 டிகிரி, இங்கே 117 118 கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே பேப்பர் இங்கே அங்கே 126, நூற்றி 124, கொஞ்சம் மாத்திரம்னா மாறிடும். 124, 125 இப்படி கொதிச்சிட்ருக்கு. இங்கே 117, 118 இப்படி கொதிச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட சமமாக வச்சுக்கலாம். இது 120, அது 120ங்களா, எது இது இருக்கலாம். இது காற்று அமைதியாக இருக்கிறதுனால இது வேலை செய்யுது. இதுதான் இது 2 அலுமினி கம்பி வச்சுருக்கேன். இதில் என்ன ஆல்சியம் கேட்டால், 2 அலுமினி கம்பி வச்சுருக்கேன், அது வேலை செஞ்சிட்ருக்குது. 85 மில்லி, நான் 1500 mV இருந்து அப்படி படிப்படியே குறைஞ்சி 400 mV வந்தது. அப்புறம் நான் செயற்கையாக குறைச்சேன், அது வந்து 90 mV எடுத்துக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் செம்பு கம்பி வைக்கிறேன், ஒரு பக்கம் அலுமினிய கம்பி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது பாசிட்டிவ் சைடு வந்து செம்பு கம்பி, செம்பு கம்பி இல்லை செம்பு குழாய், அலுமினி கம்பி. பாசிட்டிவ் சைடில் வந்து அலுமினி கம்பி வைக்கிறேன், நெகட்டிவ் சைடு வந்து கம்பி மாற்றி வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மின்புலம் பூசுதுன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோ பிளேட்டிங் சொல்கிறது, அது நடக்குதுன்னு பார்க்குறேன் நான். இல்லை அப்படி நடந்ததுன்னா மின்னாற்பகுப்பு நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் சைடு வந்து என்ன வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, காப்பர் குழாய் வச்சுக்கிறேன், நெகட்டிவ் சைடு வந்து ஒரு அலுமினி குழாய் வச்சுக்கிறேன். அப்போ மின்சாரத்தை கொடுக்குறப்போ 1.5 வோல்ட் மின்சாரத்தை கொடுக்குறப்ப அந்த காப்பர் செம்பு கரைஞ்சி அலுமினி குழாயில் வந்து ஒட்டுது, மின்னாற்பகுப்பும் நடக்குது, காப்பர் கம்பியிலையும் ஆக்சிஜன் பிரியுது, ஹைட்ரஜன் இந்த அலுமினிய கம்பியிலையும் ஹைட்ரஜன் பிரியுது. அலுமினிய கம்பி இருக்குது நெகட்டிவ் சைடு, பாசிட்டிவ் சைடு வந்து காப்பர் இருக்குது, காப்பர்னால் செம்பு இருக்குது. அப்போ செம்பு கரைஞ்சி அலுமினியத்தில் வந்து ஒட்டுது, ரெண்டு நடக்கணும். மின்னாற்பகுப்பில் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது, வேறு உப்புலாம் பட்டம் நடக்காது, சரிங்களா. அப்போ தண்ணி வந்து 120 டிகிரி, 125 டிகிரி, 130 டிகிரி குடிக்குது. ஏன்னு கேட்டால், இந்த போரோ சிலிக்கெட்டு தான் வந்து 500 டிகிரி, 600 டிகிரி வெப்பத்தாங்க, அந்த அடியில் தான் வச்சேன் நான். மின்னாற்பகுத்தலும் நீராவிதல் ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்குது. ஆக இது உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம்னா, மின்னாற்பகுப்பில் தான் வந்து தாதுக்கள் நகர்ந்து வந்து ஒட்டும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, பாசிட்டிவ் சைடு வந்து செம்பு குழாய் வச்சேன், செம்பு தகடு, செம்பு குழாய், செம்பு பொருள் வச்சேன். நெகட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு வந்து அலுமினியம் வச்சேன். அப்போ பாசிட்டிவ் சைடுலேருந்து அப்படியே கரைஞ்சி அலுமினிய குழாயில் வந்து அப்படியே லேசாக என்னென்னு செம்பு படிக்குது. இதுதான் விஷயமே. அப்போ இதிலிருந்து தெரிஞ்சு போச்சு, மின்னாற்பகுப்பு நடக்கிறது, அதாவது ஹைட்ரஜன் பிரிக்கிறது, ஆக்சிஜனும் பிரிக்கிறது. பாசிட்டிவ் சைடில் வந்து ஆக்சிஜன் பிரிக்கிறது, நெகட்டிவ் சைடில் வந்து ஹைட்ரஜன் பிரிக்கிறதுன்னு உறுதியாகுது. நீராவி ஆகும் ஆகுது, நீராவி ஆனால் தான் மின்சாரத்தை இங்கே குறைக்க முடியும். நீராவி உடல் மாற்றம் ஏற்படும், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கின்ற பொழுது மின்னழுத்தத்தை குறைக்க முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பாடத்திட்டத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போ நாம் இதை தான் இருக்குது, யோசித்து பார்க்குறேன். நன்றி.